இப்ப குரூப் ஒன் எக்ஸாமினேஷன் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் நம்ம ஒன்னா பாக்குறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து அண்ணாதுறை சிறு தொழிற்சங்க அமைக்க ஏற்பாடு செய்தார், தொழிலாளர் நலம் மற்றும் நேரம் என்பது இடத்துல தொடர்புடையது. இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர். அந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சரியான விளக்கம், அதான் நம்ம முக்கியமா சொல்றோம். அண்ணாதுறை வந்து தொழிலாளர் சம்பந்தமா பேசினது. ரெண்டாவது கொஸ்டின், மதுரை காந்தி, தட்சிணா காந்தி, வித்யாலய ஐயா, ஃபாதர் ஆஃப் தமிழ்நாடு லைப்ரரி மூவ்மெண்ட், தமிழ்நாடு நூலக இயக்கத்தின் தந்தை வந்து பாத்தீங்கன்னா அவினாசி லிங்கம், அதனால ராமகவி என்பது தப்பு. அண்ட் தட்சிணா காந்தி என்பது ராஜாஜி, அதனால வந்து ராஜாஜி தப்பு, அதுக்கு ஆன்சர் யார் வருவாங்க, மகாத்மா காந்தி வருவாங்க. ஸோ இங்க வந்து ஒன் அண்ட் த்ரீ தான் கரெக்ட். மதுரை காந்தி சுப்பராமன் கரெக்ட், வித்யாலய ஐயா காமராஜர் வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட். ஆன்சர் வந்து ஒன் அண்ட் த்ரீ. ஏ டி பன்னீர்செல்வம், ராவ் பகதூர் ஏ டி பன்னீர்செல்வம் வந்து எந்த கட்சி தலைவராக இருந்தார், நீதி கட்சி தலைவராக இருந்தார், அதற்கு முன்பு ஆன்லைன் எஜுகேஷன் நிர்வாக குழு பணியாக என்பது நமக்கு தேவையில்லை, எந்த கட்சி தலைவராக இருந்தார், அவர் வந்து லீடர் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி நாட் ஸ்வராஜ்ய பார்ட்டி, வேற எங்கேயும் இருக்க மாட்டாரு, நீதி கட்சி தலைவராக இருப்பார். ஆன்சர் சி. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான கொஸ்டின், இதெல்லாம் வந்து நம்ம உதயரட்டையா போடுறதா. 15வது நிதி கொள்கை பரிந்துரைப்படி மாநிலங்களுக்கு ஜிஎஸ்டி 4% ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பவர் செக்டர் ரிஃபார்ம், எரிசக்தி துறை. இதுக்கு என்ன ஆன்சர் பாத்தீங்கன்னா பவர் செக்டர் ரிஃபார்ம், எரிசக்தி துறை. சோ 5வது கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆலை உடைய போராட்டம், ஆலை உடைய போராட்டம் பத்தி நமக்கு என்ன தெரியும், 1939 ஜூலை 8 நடந்துச்சு, ஜூலை 10 மறுபடியும் வந்து போட்டு வளர்ந்தாங்க, அதை நமக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி சட்டம் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் 1947 கொண்டு வந்தாங்க, அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தெரியும். சோ இதை பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா வந்து 3வது ஸ்டேட்மெண்ட், இந்த வங்காள சட்டம் 1910 உள்ள மாதிரியாக இருக்கிறது, அதாவது பாத்தீங்க அப்படின்னா இட் வாஸ் தி மாடல் ஆஃப் பெங்கால் ஆக்ட் 1910 அப்படிங்கிறதுக்கும் ஃபர்ஸ்ட் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்க்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அதாவது பெங்கால் சட்டம் 1910 என்பது கல்லூரிகள் தொடர்பானது. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து 1 and 2 கரெக்ட். நவம்பர் 1, 1817 பிரிட்டிஷ் அரசு மெட்ராஸ் பிரசிடென்சியில் ஒரு சட்டத்தை நிறைவேற்றியிருக்கிறது கரெக்ட். அண்ட் கோவில் நிர்வாகத்தின் ஒரே மாதிரியான அதிகாரங்களை ஆதரிக்கிறது கரெக்ட். 1 and 2 வந்து கரெக்ட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மகாபாரதம், வலிமையான எதிரியின் முன் அடிப்படையில் பாசாங்கும் சரணடைவதற்கு ஒத்திவைப்பு என்று பழமொழி, ஆங்கிலேயருக்கு எதிராக பாளையக்காரர்கள் புரட்சிக்கிறது எது விளையாட்டு நூல் வந்து மகாபாரதம். பாரத மாதா சொசைட்டி 1906, மெட்ராஸ் மகஜன் சபா 1784, ஹோம் ரூல் லீக் 1916, மெட்ராஸ் திராவிட அசோசியேஷன் 1912. அதுபடி பார்த்தோம் அப்படின்னா 2143. சோ அரேஞ்ச் தி ஃபாலோயிங் ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா 2143. 2 வந்து பாத்தீங்க அப்படின்னா மெட்ராஸ் மகாஜன சபா, 1 வந்து பாரத மாதா சொசைட்டி, அண்ட் 4 மெட்ராஸ் திராவிட சங்கம், அண்ட் 3 வந்து பாத்தீங்கன்னா ஹோம் ரூல் லீக். வள்ளுவர், வள்ளுவர் வந்து வெண்மை எனப்படுவது யாருனே, வெண்மை எனப்படுவது யார் என்ன சொல்றாரு அப்படின்னா, தாம் அறிவொளி படைத்தவர் என்று நினைக்கும் செருக்கு. ஒருத்தர் வந்து நம்ம ரொம்ப அறிவாளி நினைச்சு பேசுறோம் பாத்தீங்களா, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி, அதுதான் வெண்மை என்று வள்ளுவர் குறிக்கிறார், ஆப்ஷன் ஏ. சோ அதே மாதிரி இது வள்ளுவர் கொஸ்டின் எல்லாமே நீங்க என்ன பண்ணுங்க, தமிழ்ல வாசிச்சு பாருங்க. மன்னரை சேர்ந்துள்ளதல், குறிப்பறிதல், அவையறிதல் ஆகிய அதிகாரிகளை வள்ளுவர் உணர்த்துவது. சோ எல்லாம் இதுல ஓகே தான். மன்னன் பிற மன்னர்களோடு நடந்து கொண்டு வழிமுறை பற்றி அதுல ஒரு சொல்லியிருக்க மாட்டார். சோ என்ன சொல்லிப்பாரு, அமைச்சர் நடத்தை பற்றி சொல்லியிருப்பாரு, அமைச்சர் மன்னுக்கு ஆலோசனை வழங்குதல், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அட்வைஸ் வந்து பிஎம்ஆர்சிஎம் சொல்லியிருப்பாரு, உளவியல் கருத்துக்கள் நிறைவே சொல்லியிருப்பாரு. சோ ஆன்சர் வந்து 1, 2 and 4. மக்களே போல்வர் கயவர், அவர் என்ன ஒப்பாரி ஆங்கன்றதில், இதுல ஒப்பாரி என்பதற்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமா கயவர் என யாரை குறிப்பிடணும், மூணு பேருமே குறிப்பிடுகிறார், பொறுப்பில்லாதவர்கள், விருப்பம் போல் நடப்பவர்கள், நெறியற்று வாழ்பவர்கள், இவை மூன்றும் கயவர்கள் என்று அவர் குறிப்பிடுகிறார். துறவிகளுக்கு இகழ்ச்சி வராமல் இருக்க அவர்கள் என்ன ஒழுக்கம் மேற்கொள்ள வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார். அதாவது துறவிகள் என்ன என்பது ஆசைப்படக்கூடாது, ஆசைப்படாமை என்பது இதற்குண்டான ஆன்சர். யாருடைய செல்வத்தை வள்ளுவர் நீர் நிறைந்த ஊருணியோடு ஒப்பிடுகிறார், நீர் நிறைந்த ஊருணி என்பது பேரறிவாளருடைய செல்வம். சோ அறிவு அதிகமா இருக்கக்கூடிய அவருடைய செல்வம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி சொல்றாரு, நீர் நிறைந்த ஊருணியோடு ஒப்பிடுகிறார். காகித சங்கிலிகள், சுஜாதா ரங்கராஜன், காகித சங்கிலிகள் சுஜாதா ரங்கராஜன், இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க. அப்புறம் ஜெயகாந்தன், சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா டி தான் ஆப்ஷன், அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெயகாந்தன் வந்து ஏ வந்து ஞானரதம், நா பார்த்தசாரதி வந்து பாத்தீங்கன்னா தீபம், கண்ணதாசன் தென்றல், கண்ணதாசன் தென்றல் வச்சு நீங்க ஈஸியா எழுதிடலாம். ஆப்ஷன் வந்து 3, 4, 1, 3, அதாவது ஆப்ஷன் டி இஸ் தி ஆன்சர், 3, 4, 1, 2. ஜெயகாந்தன் வந்து ஞானரதம், நா பார்த்தசாரதி தீபம், கண்ணதாசன் தென்றல், அண்ட் மீரா வந்து அன்னமிடுது. கழுமணம் என்ற இடத்து போர் நிகழ்வை குறிப்பது, இது வந்து களவழி 40, இந்த 4 ஆன்சருமே கிடையாது, கொடுத்து 4 ஆன்சருமே வராது, ஆன்சர் வந்து களவழி 40. மலையில பிறப்பினும் மலைக்கு அவைதாம் என்று செய்யும் என்பது கலித்தொகை, இது எதுல இருக்குது, கலித்தொகை. ஆஸ் கொலைவருக்கு முதல் குற்றவாளி நீலகண்ட பிரம்மச்சாரி, இதுல வந்து வாஞ்சிநாதன் வரமாட்டாரு, வாஞ்சிநாதன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாண்டிச்சேரிக்கு நீலகண்ட பிரம்மச்சாரியை பாக்குறதுக்காக போயிருப்பாரு. பாண்டிச்சேரி போயிருக்கக்கூடிய நீலகண்ட பிரம்மச்சாரியை பாக்குறதுக்கு வாஞ்சிநாதன் செல்லும் பொழுது நீலகண்ட பிரம்மச்சாரி எங்க போயிருக்கிறார், வேற வில்லைக்கே போயிருப்பாரு. சோ அந்த இடத்துல பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய வாபேஸ்வர ஐயர் என்ன பண்ணிருப்பாரு, வாஞ்சிநாதனுக்கு துப்பாக்கி சொல்றதுக்கு பயிற்சி கொடுத்திருப்பாரு. சோ அதை வச்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியாம, அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வாரம் வரக்கூடிய ஒருத்தரை கொலை பண்ணுறதுக்காக ஒரு ஒத்திகை தான் நம்முடைய மனையாச்சியில் வச்சு பார்ப்பாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா தெரியாம வந்து ஏதோ சொல்லிட்டு வாஞ்சிநாதன் சொல்லிட்டு ஆஸ்
இறந்து போயிருப்பாரு. அந்த ஒரு காரணத்தினால் முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருப்பவர் யார் அப்படின்னு நீலகண்ட பிரம்மச்சாரி, சூரியோதயம் என்ற நூலை எழுதிய நீலகண்ட பிரம்மச்சாரி. சமண அறிஞர்கள் முக்கிய கட்டண பையன் மதுரை. மதுரையில வந்து பாத்தீங்கன்னா சமண படைகள் முக்கியமான கட்டள பையன் நாகமலை புதுக்கோட்டை போன்ற ஊர்களில் இது வந்து இருக்குது. அடுத்து சோழ செம்பியன் இதை நீங்க ஈஸியா எழுதிதான் 3142. பாண்டியர் வந்து பாத்தீங்கன்னா செம்பியன், சேரர் வந்து ஆதவன், சோழ செம்பியன் அண்ட் ஆய் வந்து திதியன். 3142 ஆப்ஷன் பி. தமிழ்நாடு டிசாஸ்டர் ரெக்கவரி சென்டர் ரீசெண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. 2023ல வந்து நிறைய கொள்கைகள் பேரிடர் மேலாண்மை கொள்கை வந்து அதாவது பாத்தீங்க அப்படின்னா சென்னையில வந்து ஹெட் குவார்டர்ஸ் இருக்குது. மேரிடர் மேலாண்மை மையம் அமைந்துள்ள இடம் சென்னை. தமிழ்நாடு கவர்மெண்ட் புதுமை பெண் திட்டம். புதுமை பெண் திட்டங்கிறது பெண்களுக்கு உயர் கல்வி. 2017-18 2018-19 மூன்றாவது சுற்றில் சுகாதார குறியின் அடிப்படை தமிழ்நாடு மேம்படுத்தப்பட்ட தரவரிசை அதாவது பாத்தீங்க அப்படின்னா இம்ப்ரூவ்டு ரேங்க் கம்பேர்ட் டு மாநிலத்தில் குடும்ப நலன் மற்றும் குழந்தைகள் சுகாதாரத்தை மேம்படுத்துவதற்கு சமூக தேவைகளை மதிப்பீட்டு முறை நம்ம வந்து ஃபாலோ பண்றோம். சமூக தேவைகள் மதிப்பீட்டு அணுகுமுறை. சோ தி பிரைம் டியூட்டி ஆஃப் தி சென்ட்ரல் ஹெல்த் எஜுகேஷன் பியூரோ 1956 அதாவது 1956 மத்திய சுகாதார கல்வி பணியகத்தின் முதன்மை கடமை என்ன அப்படின்னா ஒருங்கிணைத்து மேம்படுத்துதல். அதாவது டிஃபரெண்ட் நம்ம சொல்றோம் அதாவது வேரியஸ் டிவிஷன்ஸ் அதெல்லாம் ரொம்ப முக்கியம். வேரியஸ் டிவிஷன்ஸ் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்றாக ஒருங்கிணைக்க வேண்டும் அது முக்கியமான ஒரு கடமை. ஆயுஷ் அமைப்புல சமீபத்தில் சேர்ந்தது என்னன்னா சோவா ரிக்பா. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சமீபத்தில் சேர்ந்திருக்கிறாங்க சோவா ரிக்பா. சோ இது வந்து யூனிட் சீஃப் மினிஸ்டர் கேட்ஜெட் ப்ரொடக்ஷன் ஸ்கீம் ஆனுவல் ரிசல்ட் வந்து 1800 ரூபாய் கொடுக்குறாங்க. முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திருத்திக்கு செலவுகள் அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா 1800 ரூபாய் கொடுக்குறாங்க பெண்களுடைய பாதுகாப்பு. கண்டிப்பா அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். அப்புறம் அரசின் எந்த வீட்டு வசதி திட்டமானது ஊழல் வீடற்ற மக்களுக்கு மட்டுமல்லாது நகர ஏழைகள் குறைந்த வருமானம் உள்ளவர்கள் மற்றும் நடுத்தர வர்க்க மக்களுக்கும் ஒரு வீட்டை உறுதி செய்கிறது என்றால் பிஎம்ஓய். டாக்டர் தர்மபால மேயர் நினைவு எந்த வகை தர்மபால மேயர் எழுதி விதவை மறுமணம் விடோரி மேரேஜ் போஸ்ட் கோவிட் 19. கோவிட் 19 அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பொருளாதார வளர்ச்சியில வந்து ரொம்ப முக்கியமா 8% வந்து சதவீதம் உயர்ந்துள்ளது. சைல்ட் ஹெல்ப்லைன் ஓகே, உமன் ஹெல்ப்லைன் 1090 தப்பு, சைபர் கிரைம் ஹெல்ப்லைன் இதுல வந்து 213 அதாவது 213 எது வந்து இன்கரெக்ட்லி மேட்சிங் கேக்குறாங்க சைபர் கிரைம் உமன் ஹெல்ப்லைன் தப்பு. சோ 213 இஸ் தி ஆன்சர். பிடிஎஸ் அதாவது நம்முடைய பொது விநியோகத்திற்கு முக்கியமான குறிக்கோள், பிடிஎஸ் முக்கியமான குறிக்கோள் உணவு பாதுகாப்பு ஃபுட் செக்யூரிட்டி. சோ இது ஃபாலோ இந்த क्वेश्चन வந்து கிளாரிட்டி கிடையாது. அதாவது என்னன்னா ட்ரீம் ஹோம் ஸ்கீம் தான் பத்தி எது பத்தி கேட்டிருக்காங்க மேல குடிக்கவே இல்லை. ஜஸ்ட் சும்மா ட்ரீம் ஹோம் ஸ்கீம் ஃபார் தமிழ் ஸ்காலர்ஸ் 15 cents லேண்ட் கொடுக்குறோம் தமிழ் அடிச்சு பெனிஃபிட் ஆகுறாங்க ஒன்லி 5 cents. இதுல வந்து சரியா தப்பா எதுவுமே கொடுக்கல. சோ கொஸ்டின் வந்து நோ கிளாரிட்டி. இருந்தாலும் 1 and 3 நீங்க வந்து ட்ரீம் ஹோம் திட்டத்தை பத்தி தான் கேக்குறாங்க நீங்க மனசுல நீங்க நினைச்சு எழுதிங்கன்னா ஆன்சர் வந்து 1 and 3 அதாவது கனவு திட்டம் தமிழ்நாடு ஆய்வாளருக்கு அது ஓகே, தமிழ்நாட்டில் தமிழ் எழுத்தாளர் திட்டத்தின் மூலம் பயனடைங்கன்னா அது ஓகே, எத்தனை சென்ட் என்ன ஏது அப்படிங்கிறத வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எதுக்காக இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க அந்த கிளாரிட்டி தெரிஞ்சாதான் இதை செய்ய முடியும். சோ 1 and 3 இஸ் தி ஆன்சர். ராஜாராம் மோகன்ரா 1772 1833 ஜோதிபாபு வந்து 1827 1790 28 4321 இஸ் தி ஆன்சர். 4321 ராஜாராம் மோகன் ராய் 4, ஜோதிபாபு 3, எம்ஜி ரெட்டி 2 அண்ட் கார்வே வந்து 1. மனித வளர்ச்சி குறியீட்டு மதிப்பெண் சேர்க்கப்படாத சரியான ஒன்று சேர்க்கப்படாத பர்த்டே பிறப்பு வீதம் எல்லாருக்குமே தெரியும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஆனா பட் இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா 154 தான் ஆன்சர் இருக்கணும். 145 இருக்குது அதாவது கன்னியாகுமரி சைல்டு நம்முடைய இண்டெக்ஸ் சைல்டு டெவலப் இண்டெக்ஸ் வந்து 0.784874, வேலூர் 0.814, அரியலூர் 0.773, கோயம்புத்தூர் 0.821, தூத்துக்குடி வந்து 0.851. சோ ஆன்சர் வந்து 154 இருக்கணும். பட் இங்க ஆன்சர் இருக்கு 145 இருக்கு. சூஸ் தி பெஸ்ட் அப்படிங்கிறது 145 ஆன்சர். சோ மேக்ஸ் பிக்யூஆர்எஸ்டி ஆறு பேர் உட்காந்துக்கிறாங்க ஆன்சர் வந்து பி. If A is equal to Z is equal to 1, answer வந்து E, G, J are prime numbers. எல்லாமே எழுதிருப்பீங்க மேக்ஸ் ஈஸி தான். ஏ என்பர் பி என்பர் விட 20 வயது குறைவாக வேலை பார்க்கிறார்கள் ஆன்சர் வந்து 6 மணி நேரம். ஒருவேளை 6 ஆண்கள் 3 நாட்கள் முடிப்பார் அதே வேளை 3 பெண்கள் 6 நாட்கள் முடிப்பார் என்ற ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 6 ஆண்கள் மற்றும் 8 பெண்கள் ஒரே நாள் வேலையை முடிப்பார் ஆன்சர் வந்து பி இஸ் ஆன்சர். சோ 2/7 into 11 வட்டத்தின் 6% என்பது வட்டத்தின் பரப்பு 66 சென்டிமீட்டர். சோ 2/7 into 11 ஒரு நகரத்தில் மக்கள் தொகை ஆண்டுக்கு 6% ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 286726. ஆப்ஷன் ஏஎஸ்டி கரெக்ட் ஆன்சர். 5 ஆண்டுகளில் அசல் ரூபாய் 20,000 பேர் கிடைக்கும் தனிவட்டியானது அசல் ரூபாய் 15,000 பேர் கிடைக்கும் தனிவட்டியோட 3,000 அதிகம் எனில் ஆண்டு வட்டி வீதம் என்ன?
4:15:2 அதாவது பாத்தீங்கன்னா 6x+2y/3x+4y கேன்சல் வந்து 4:15:2. எல்சிஎம் 3 எண்களின் பிசிமா 120 கொடுக்கப்படுது எதிர் பி பை சோ இது வந்து ஆன்சர் வந்து 35 சோ மேக்ஸ்ல எழுதிருப்பீங்க ஏ சிக்கல் 2² × 3 கியூப் வந்து 3 பவர் 6 + 2 பவர் 6 + 5 பவர் 6 இது ஆன்சர் சோ மேக்ஸ் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க நீங்க டிஸ்கஸ் பண்ண வச்சு கிடையாது இதுக்கு குறிப்பிட்ட வருடத்துல ஒரு நேரத்துக்கு மக்களுக்கு 5% இங்க ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 10,000 5 3/4 4 4/5 அண்ட் 7 3/8 கூடுதல் எந்த பின்னத்தை கூட்டாது முழு எண்ணாகும் 3/47 சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே ஆன்சர் வந்து போட்டிருப்பீங்க அடுத்து கக்குவான் இரும்பலை உருவாக்கும் நோய் கிருமி அதாவது வந்து பாத்தீங்கன்னா காசுவல் ஆர்கனிசம் ஆஃப் ஹூபிக் காஃப் வந்து பாத்தீங்கன்னா பாட்டினெல்லா பெட்ரோடிஸ் பாட்டினெல்லா பெட்ரோடிஸ் மேஜர் ப்ராக்டிவ் இன்வால்வ்மெண்ட் இன் ரூட் லேர்னிங் ஸ்கேனிங் அதாவது வந்து இது வந்து ரிப்பிட்டேஷன் ஒரு பொருள் உணராமல் கற்றல் கற்றல் முக்கிய நடைமுறையாக இருப்பது மீண்டும் கற்றல் ஆகும் ரிப்பிட்டேஷன் ரிப்பீட்டட் அதாவது சொல்றோம் மேஜர் ப்ராக்டிஸ் இன்வால்வ் இன் ரூட் லேர்னிங் பை ரிப்பிட்டேஷன் குறைந்த ஒளிச்சரிவில் சிறப்பாக செல்படுத்த அவர்கள் இவ்வாறு அழைக்கலாம் கேட்டிருப்பாங்க ஆல்பிடோ பூமி மேற்பரப்பில் சூரிய கதிர்வீச்சு ஒரு பகுதி மீண்டும் புதிய எவ்வாறு ஆல்பிடோ மாண்டெக்ஸ் மாண்டெக்ஸ் சோதனை எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிபி டிபிக்காக அது வந்து பாத்தீங்கன்னா முக்கிய ஒரு கண்டுபிடிக்க உதவுகிறது டிபியை கண்டுபிடிக்க உதவுவது மாண்டெக்ஸ் யூட்ராபிகேஷன் அப்போ ஆக்சிஜன் அளவு குறையும் யூட்ராபிகேஷன் அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் அளவு குறையும் ஆப்ஷன் டி இஸ் தி ஆன்சர் கீழ்காரணிகள் எது நிலைமை நிலையான வேகத்தில் கார் ஓட்டுனர் அதாவது கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல கார் ஓட்டுனர் அதாவது வந்து பாத்தீங்கன்னா நிலைமை அப்படின்னு சொல்றாங்க ஆர்டிகல் சயின்டிபிக் டெம்பர் வந்து 51A சயின்டிபிக் டெம்பர் 51A கபில் கபூர் தீபக் தார் 3 and 4 இன்கரெக்ட் மூணு நாளும் இன்கரெக்ட் கபில் கபூரும் தீபக் தாரும் வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட் கபில் கபூர் இலக்கியம் அறிவியல் கரெக்ட் தீபக் தார் அறிவியல் பொறியியல் வந்து கரெக்ட் 3 and 4 வந்து இன்கரெக்ட் மூணு நாள் தவறானது இளைஞர்கள் எந்த வயது பிரிவு இளைஞர்னா என்ன 2014 பேசிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 15 to 29 15 to 29 தான் வந்து யூத் அப்படிங்கிறோம் கரப்ஷன் கட்டுப்படுத்த என்ன பண்ணணும் எல்லாம் பண்ணணும் அது வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கண்டினியூஸ் ஆஃப் இன்டர்வியூஸ் இன் ரெக்கமெண்ட் குரூப் சி போஸ்ட் ரீசெண்டா எஸ்எஸ்சில குரூப் சில போஸ்ட் என்ன பண்ணாங்க இன்டர்வியூ கிடையாது நாங்க சோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட் தான் G20 பத்தி கேட்டிருக்காங்க 2 and 3 கரெக்ட் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா G20 கான்ஸ்டிடியூஷன் இஸ் எ ஃபார்மல் டாக்குமெண்ட் அப்படிங்கிற தப்பு இன்ஃபார்மல் டாக்குமெண்ட் சோ 2 and 3 இஸ் கரெக்ட் 2 and 3 இஸ் கரெக்ட் கேல் ரத்னா கேல் ரத்னா வந்து முகமது சபிக்கு கொடுக்கல முகமது சபி என்ன வாங்கியிருக்காரு அர்ஜுனா அவார்டு வாங்கியிருக்காரு சோ ஏ தவறு ஆர் சரி கேல் ரத்னா முகமது சபி கொடுக்கல ஹி காட் ஒன்லி அர்ஜுனா ஆர்கானிக் ஃபார்மிங் சோ ரெண்டுமே கரெக்ட் தான் சரியான விளக்கம் நாராயண் சக்கரவர்த்தி பார்த்து பார்க்கும்பொழுது அவர் வந்து டாக்டர் வெஸ்ட் பெங்காலை சேர்ந்தவர் இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்விரான்மெண்ட் சம்பந்தமா அவர் பேசல அவர் வந்து நம்ம இந்த இது சொல்றது அது பிரைமரி ஃபோக்கஸ் ஆன் ரெமிடியேஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஆர்சனிக் பாய்சனிங் அது சம்பந்தம் பேசிக்கிறது அவர் என்ன சொன்னா அது பேசல சோ இன்கரெக்ட் வந்து பாத்தீங்கன்னா பி இஸ் த ஆப்ஷன் அவர் சுற்றுச்சூழல் சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு துறையில் குறிப்பிடத்தக்க பகுதியுள்ள பங்களிப்பு அளித்துள்ளார் என்பது தவறு சவுத் கேரோ கீழ தான் வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்ஏ இருக்குது ஜியாகிரபிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா எங்க இருக்குது தெற்கு கேரோ மலைகள் கழிவுப் பொருட்களின் வெப்ப அளவில் இருந்து உருவாகும் தூசி துகள்களை மின் நிலை விரைவூக்கி எலக்ட்ரோஸ்டாட்டிக் பிரசிபிடேட்டர் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம் சோ வல்கானிக் எரப்ஷன் 4/2/3 வல்கானிக் எரப்ஷன் மேக்மா அண்ட் சைக்ளோன்ங்கிறது வயலண்ட் விண்ட் சுனாமி அப்படிங்கிறது சப்மரைன் எர்த்குவேக் அண்ட் ராட் அப்படிங்கிறது டெசிபிகேஷன் ராட் டெசிபிகேஷன் அதை ஈஸியா எழுதிடலாம் வறட்சி பிளவு சரளைமன் சரளைமனை பொறுத்தளவு வந்து பாத்தீங்கன்னா தி வேர்ட் இஸ் டெரிவ் ஃப்ரம் கிரீக் அப்படிங்கிற தப்பு அந்த வேர்ட் எதை டெரிவ் பண்ணிக்கிறாங்க லத்தீன் வேர்ட் கிரீக் எதை பண்ணிக்கிறாங்க 2 and 3 வந்து கரெக்ட் 2 and 3 வந்து கரெக்ட் அயன் அலுமினியம் அதிகமாக இருக்குது ஓகே இந்திய நதிகளில் அதிக ஆற்றுப்படையை கொண்டது கங்கா கங்காக்கு அப்புறம் என்னது கோதாவரி கங்கா இல்ல சோ கோதாவரி இஸ் தி ஆன்சர் நார்த் வெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒடிசா நார்த் வெஸ்ட் வந்து ஒடிசா சோ 1 and 3 only கரெக்ட் லிம்போ சிக்கிம் கரெக்ட் டோங்கிரியா ஒடியா கரெக்ட் போண்டா தமிழ்நாடு கரெக்ட் போண்டா வந்துங்கிறது ஒடிசா தான் சோ இங்க வந்து 1 and 3 கரெக்ட் ட்ரைப் வந்து பாத்தீங்கன்னா 1 and 3 வந்து கரெக்ட் 1 மற்றும் 3 மட்டும் தான் அதை நம்ம டிக் பண்ணிருக்கோம் தாக்கினி இலக்கியம் புது சாகி கோல்கண்டா எல்லாருக்குமே தெரியும் ஸ்கூல் புக்ல இருக்குது அண்ட் பகவன்சா அதாவது பகவன்சா மிக சரியா தாக்குதல் தொடர்ந்து வாரங்கால் மற்றும் ரெட்டி அரசுகள் இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டுமே சரி சரியான விளக்கம் நீங்க ஸ்கூல் புக்கை செக் பண்ணிக்கலாம் பேஜ் நம்பர் 11 சார் பேஜ் நம்பர் 3 அதாவது லெசன் நம்பர் 12 வந்து பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 3 வந்து இருக்குது பாலாஜி விஸ்வநாத் செகண்ட் பவுண்டர் ஆஃப் மராத்தா கிங்டம் வந்து பாலாஜி விஸ்வநாத்
பிரான்சுக்கள் காக்கூர் அக்பர் வந்து பிடிச்சா கேக்குறாங்க 2 1 3 4 ஃபர்ஸ்ட் காபூர் இரண்டாவது காஷ்மீர் அண்ட் கதார் அப்புறம் வந்து அக்பர் நகர் 1586 1585 1595 1600 சொல்லி நீங்க ஈஸியா எழுதிடலாம் வாசி பிரைம் மினிஸ்டர் ஓகே இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் இரண்டாவது ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் அதாவது துறையில வரவு செலவு கணக்கு இல்ல அதை மட்டும் சொல்றாங்க அப்படி கிடையாது எல்லாமே இருக்கும் சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் ஆரிய பட்டா இந்த கொஸ்டின் வந்து ஒன் அண்ட் ஃபோர் சரியானவை 2 3 வந்து தப்பு 2 3 தப்பு 1 4 வந்து கரெக்ட் ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன் 5 இன்ஃபர்மேஷன் கமிஷன் சோ அதுவே தப்பு அதை வச்சு நீங்க தயாரிக்க செஞ்சீங்கன்னா 1 and 4 தவறு 1 and 4 வந்து இதுல தவறு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தவறு நாலாவது ஸ்டேட்மெண்ட் தவறு மாநில தகவல் ஆணையத்துக்கு ஆணையர்கள் பஞ்சல் குழுவில் மாநில உயிரியல் தலைமையில் ஒருவர் உறுப்பினர் அதுவும் வந்து தவறு ஸ்டேட் லிஸ்ட் கண்கரண்ட் லிஸ்ட் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி பிரிச்சுக்கிறாங்க மாநில மற்றும் பொதுப்பட்டியல் தான் நம்ம நம்ம பாரதத்துல படிக்கிற மாதிரி கண்கரண்ட் லிஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்குது சென்ட்ரல் லிஸ்ட் வந்து கிடையாது பிகாஸ் இது வந்து ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 3 1 4 124 சி அப்படிங்கிறது நாடாளு சட்ட மீட்டும் அதிகாரம் 125 அப்படிங்கிறது ஊதியங்கள் அதை பார்க்கும்போது 2 3 4 1 சர்க்காரிய கமிஷன் சோ அது இயர் வச்சு நீங்க ஆர்டர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரீஃபார்ம் வருவார் ரெண்டாவது ராஜாமே வருவார் மூணாவது சர்க்காரியா வருவார் கடைசியா தான் பூஜை கமிஷன் வருவார் சோ ஆஃப் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் சோ ஆர்டிகல் 163 இஸ் த கரெக்ட் நாட் ரிலேட்டட் சீஃப் மினிஸ்டர் மத்த எல்லாமே சீஃப் மினிஸ்டரோட ரிலேட் ஆனது இது மட்டும் சீஃப் மினிஸ்டரோட ரிலேட்டட் கிடையாது பார்லிமெண்ட் எங்க இருக்கு பார்லிமெண்ட் ஃப்ரம் பிரெஞ்சு அப்படிங்கிறது எல்லாருக்கு தெரியும் அண்ட் பிரசிடண்ட் ஆஃப் இந்தியா இருக்கிற பேஸ் சிஸ்டம் ஆஃப் இண்டியன் எலெக்ஷன் சோ அதனால தப்பு 2 1 கரெக்ட் சோ 82வது கொஸ்டினுக்கு பிரசிடன்ட் சம்பந்தமா கேள்வியில இரண்டாவது ஸ்டேட்மெண்ட் மட்டும் வந்து கரெக்ட் ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் கேசி வேர் சொல்லியிருக்காரு டிபிஎஸ்பி வந்து பாத்தீங்கன்னா மேனிஃபெஸ்ட் ஆஃப் எய்ம்ஸ் அண்ட் ஆஸ்பிரேஷன்ஸ் யார் சொல்லியிருக்கா கேசி வேர் சொல்லியிருக்காரு நோக்கங்கள் மற்றும் விளைவுகள் அறிக்கை என்று கூறியவர் கேசி வேர் 1 and 4 இன்கரெக்ட் அதாவது அடிப்படை கடமைகள் பற்றி கேட்கிறாங்க பேயிங் டாக்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இதுல வந்து நமக்கு என்ன கேட்டுக்கிறாங்க அப்படின்னா இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்கிறாங்க இது வந்து ஒன்னா ஸ்டேட்மெண்ட் தப்பான ஸ்டேட்மெண்ட் அண்ட் நாலா ஸ்டேட்மெண்ட் தப்பான ஸ்டேட்மெண்ட் தேர்தல் வாக்களித்தார் நாலா ஸ்டேட்மெண்ட்டும் தப்பான ஸ்டேட்மெண்ட் ஆப்ஷன் வந்து 1 and 4 வந்து இன்கரெக்ட் 1 மற்றும் 4 தவறு அடிப்படை கடமைகள் பற்றி கூறியும் தவறானதை கேட்டுக்கிறாங்க 1 4 வந்து இன்கரெக்ட் ஏகே ராய் யூனியன் ஆஃப் இந்தியா சோ இது எப்பவுமே இந்த கேள்வி கேட்பாங்க நாட் டீல் அதான் நீங்க முக்கியமான காரணம் அதனால அந்த மாதிரி ஏகே ராய் யூனியன் ஆஃப் இந்தியா 1982 இஸ் தி ஆன்சர் ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் இன்கார்பரேட்டட் ஆர்டிகல் 15 4 இந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா 1951 பதினஞ்சுல 4 சோ கன்சிடர் ஸ்டேட்மெண்ட் அதாவது பாத்தீங்கன்னா 1 and 2 கரெக்ட் ஸ்கீம் வாஸ் ரிட்யூஸ் மெட்டல் மாடரேட் இன்ஃபர்ம் மாடரேட் ஓகே ரெண்டுமே துரக்ஷா யோஜனா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ரெடியூஸ் பண்றதுக்காக தான் 100% சென்ட்ரல் ஸ்பான்ஸ் ஸ்டேட் ஸ்பான்ஸ் கிடையவே கிடையாது சோ 1 and 2 இஸ் த கரெக்ட் 1 மற்றும் 2 கரெக்ட் 1 and 3 ஒன்லி கரெக்ட் தீன் தயாள் உபாத்யாய கிராம யோஜனா வந்து பாத்தீங்கன்னா ஸ்கில்லுக்காக சொல்லியிருக்காங்க ஸ்கில் சோ அப்படி பார்க்கும்போது 1 and 3 வந்து கரெக்ட் ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் சோ இதுல இருந்து 2 and 4 இஸ் நாட் கரெக்ட் அதாவது பாத்தீங்க அப்படின்னா எஸ்டிஎஸ்ஐ சம்பூர்ண கிராமின் செல்ஃப் ரைன்ஸ் வராது சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அது வந்து தப்பு அண்ட் என்ஆர்இஜிஏ எம்ப்ளாய்மெண்ட் அது வந்து எஜுகேஷன் கொடுத்துருக்காங்க சோ அது ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 2 and 4 தீனதயாள் அந்தியோதய யோஜனா வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெடியூசிங் ரூரல் பாவர்ட்டி அதுக்கு இன்னொரு பேர் என்ன என்ஆர்எல் நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன் அதனால ரூரல் பாவர்ட்டி அப்படிங்கிறது இங்க வந்து ஆன்சர் ஊரக வறுமையை குறைக்க ஒன் டாக்ஸ் ஒன் மார்க்கெட் ஒன் நேஷன் நமக்கு நல்லா தெரியும் ஜிஎஸ்டி பிஸ்கல் பாலிசி டாக்ஸேஷனுக்காக சோ அதை வச்சு ஈஸியா நீங்க வந்து ஆப்ஷன் கொண்டு வந்துடலாம் 4 3 1 2 நிதி கொள்கை வரி விதிப்பு பணவியல் கொள்கை வந்து பாத்தீங்கன்னா ரொக்க இருப்பு ஆர்பிஐ நாணய தாளின் வெளியீடு அதை வச்சு நீங்க ஈஸியா வந்து கொண்டு வந்துடலாம் 1 and 2 ஒன்லி அதாவது முதல் ஐந்தாண்டு திட்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா விவசாயத்துக்கு இருக்கும் நீர் பாசனத்துக்கு இருக்கும் அண்ட் நம்ம ரொம்ப முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் டோமர் மாடல் மெகலோபிஸ் வந்து 2000 தான் வரும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா 1 and 2 வந்து கரெக்ட் மித்திரமேல 1899 அனுசரன் சமிதி 1908 இந்தியன் கவர்மெண்ட் சொசைட்டி 1905 ஹிந்துஸ்தான் காதல் 1913 சோ 1 2 3 4 அப்படியே அந்த ஆர்டர் வந்து இருக்குது 1947ல பாட்டிசன் கிடைக்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா இதுல என்ன சொல்ற மூணாவது தே வாண்டட் டு அவாய்ட் லார்ஜ் ஸ்கேல் கம்யூனிஸ்ட் அதாவது பாத்தீங்க அப்படின்னா மௌன் பண்ணி என்ன சொல்றோம் நாங்க கேட்டுக்கிறோம் வேற எந்த இதுவும் கிடையாது எதுக்காக சொல்றோம் அப்படின்னா நம்ம வந்து மிகப்பெரிய அளவில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி பிரிவினைக்கு ஒப்புக்கொண்டது ரீசன் என்ன அப்படின்னா பெரிய அளவில் வகுப்புவாத கலவரங்கள் தவிர்க்க விரும்பினார் அதுதான் ரொம்ப முக்கியமான ஒண்ணு சோ 3 மட்டும் கரெக்ட் காந்தி இருவன் 1931 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 வகுப்பாத 1932 அண்ட் கிரிப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 3 1 4 சோ சவுத் இந்தியால இருந்து என்ன அப்படின்னா பிரம்ம ஞான சபை தியோசபிகள் சொசைட்டி அப்படிங்கிறோம் 90% அதான் வந்து முக்கியமா வந்து சவுத் இந்தியா அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்றோம் சிவில் சர்வீசஸ் டே வந்து ஏப்ரல் 21 1911 கல்கத்தா மாநிலத்தில் முதல் முதல் ஜனகணமன கட்சி வந்து பண்ணாங்க 1901
கல்கத்தா மாநாட்டில் ஜனகண மதிவு முதல் முதல்ல பாடினாங்க. சாவித்ரி பாய் போல இந்தியாவின் ஊழியர் சங்கம் இந்தியன் செவன்ஸ் ஆஃப் இந்தியா சொல்லி அவங்க கிடையாது, யாருன்னா கோபாலகிருஷ்ண கோகலே. ஸோ இது சரியாக பொருந்தவில்லை. நார்த் கிழக்கு மேட்ச்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். உடுக்கை இருந்தவன் கை போல வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்? நட்பை குறிப்பிடுகிறார். சமய நடுநிலை பண்பு கொண்ட திருக்குறள் இதுக்கு முக்கியமான காரணம். எல்லாமே சரிதான், எல்லா சமயத்துக்கு இது போல் கடவுள் உண்டு என்பது மட்டுமின்றி இல்லை என்பவரும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கண்களுக்கு எடுத்துக்கலாம். ஸோ எல்லாமே இதுல வந்து கரெக்ட். செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 and 4 தவறான பொது. 3 and 4 நீதி கட்சி திராவிட கழகம் என்ற பெயர் சொல்லப்பட்டது எங்க? சேலத்துல. கருப்பு சடி தீர்மானம் எங்க? திருச்சியில். அதாவது 3 and 4 வந்து இதுல வந்து தப்பு. ஆப்ஷன் 3 and 4 வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து தப்பு. சௌந்தரபாணி 1929 ஃபர்ஸ்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் கான்ஃபரன்ஸ் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா சுயமரியாதை சௌந்தரபாணி தவறு தான் தலைமை இருப்பாரு. ஆலை நுழைவு இணைப்பு சட்டம் 2341 ஆலை நுழைவு இணைப்பு சட்டம் வந்து பாத்தீங்கன்னா அண்ட் ஆலை நுழைவு சட்டம் 3 அப்படிங்கிறது நம்முடைய வந்து சாரி ஆலை நுழைவு சட்டம் ராஜாஜி இல்ல நீங்க ஜாமீன் ஒழிப்பு மட்டும் பாத்துக்கோங்க. குமாரசாமி ராஜா வருவார் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் ஜாமீன் ஒழிப்பு குமாரசாமி ராஜா 1948 வந்து இருக்கிருப்பாரு. அவர் தான் வந்து கொடுத்துப்பாரு 2314. மகப்பேறு மற்றும் கண் மருத்துவமனை இந்தியாவின் முதல் பெண் பயிற்சி செய்யுங்க வந்து முத்துலட்சுமி அம்மையார். அவங்க தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய ஒரு டாக்டர். அமிர்த தபால பொறுத்தளவு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து எல்லாமே ஒன் அண்ட் த்ரீ கரெக்ட். அவங்க வந்து பாத்தீங்கன்னா 1926 மெட்ராஸ் சட்டசபை கவுன்சில் நியமனம் செய்யப்பட்ட அப்படிங்கிறது சரியான ஒரு ஆதாரம் கிடையாது. இப்ப சென்னையில் பெண்கள் சுயசி இயக்கத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறது கரெக்ட். ஒத்துழையாமை இயக்கத்தில் தம்மை இணைத்துக் கொண்டாங்க கரெக்ட் தான். சோ 1 and 3 வந்து கரெக்ட். ஆப்ஷன் இஸ் பி. ஈவேரா பெரியார். ஈவேரா பெரியார் வந்து குடியரசு. முத்துசாமி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்தியன் ஜட்ஜஸ். அந்த வச்சு பார்க்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஈஸியா 4321 முத்துசாமி ஃபர்ஸ்ட் முதல் இந்தியன் ஈவேரா எக்ஸாம் அடிக்கடி கேட்பாங்க. 4 1 2 3 ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர். திருக்குற உலக பொதுமுறை காரணம் அனைத்து நாட்டிற்கும் சமயத்திற்கும் காலத்திற்கும் பொதுங்கிறது அவ்வளவுதான். ஆப்ஷன் டி இஸ் தி ஆன்சர். போற்றுவார் போற்றட்டும் தூற்றுவார் தூற்றட்டும் யாரு? கண்ணதாசன். உலகில் உள்ள எல்லா உயிர்களையும் மதித்து போற்றுதல் ரிவெஞ்ச் ஃபார் லைஃப் அல்லோத்தின் உயிர் நாடியாகும் என்கிறது முக்கியத்துவம். காரணம் என்ன அப்படின்னா பிற உயிர்கள் படும் துன்பத்தை தன் துன்பமாக நீக்க வலியுறுத்தல். அதான் முக்கியமான ஒரு காரணம். சோ இதுக்கு வந்து மேற்கட்ட அனைத்தும் அப்படிங்கிறதா இதுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணம். 950 வருகிறது. இடங்களும் தண்ணீர்மை நெடுங்கடல் தண்ணீர்மை கொன்று தடித்து எழுதி நெடுங்கடல் அதான் ஆன்சர். என்னென்ப ஏன எழுத்தென்ப இவ இரண்டும் என்னும் எழுத்தும் இதெல்லாமே தெரியும். ஈஸியான கொஸ்டின் தான். 2 and 3 இன்கரெக்ட். வேல் என்விரான்மெண்ட் April 22 அண்ட் எர்த்டே இந்த ரெண்டுமே அப்படி மாறி வந்திருக்குது. ஸோ அதனால 2 and 3 வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இன்கரெக்ட். இன்ப துன்பத்தை ஒன்றாக ஏற்றுக்கொள்ளும் ராமனின் மனப்பக்குவத்தை எந்த மலருக்கு கம்பர் ஒப்புமை செய்கிறார்? தாமரை மலருக்கு ஒப்புமை செய்கிறார். மருதநில நந்தா விளக்கம் என சிறப்புக்கு பெறும் சிற்றிலக்கிய வகை பல்லு. யாருடைய சொற்றடை என்பது சரியாக இருந்திருக்க. பழங்களை அதிகம் கொண்டுள்ள மரங்களை சுற்றிலும் பறவைகள் பறந்து வருவது போல நான் மிகவும் கரிகால் அன்பில் சென்று வந்தேன். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு முழக்காம கிம்பியார். நெஞ்சாற்று படை எனும் வேறு பெயர் கொண்ட 10 பாட்டுகள் இது முல்லை பாட்டு. ஈஸியான ஒரு கேள்வி. தமிழ் அரிக்கமேடு துறைமுகம் ஒண்ணு தவறானது. அரிக்கமேடு தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள சொல்லிருக்காங்க. அரிக்கமேடு தஞ்சாவூர் மாவட்டம் கிடையாது, பாண்டிச்சேரி. அதனால அது மட்டும் நம்ம கரெக்ட் சொல்லி தப்புன்னு சொல்றோம். மத்த எல்லாமே கரெக்ட் தான். கண்ணகிக்கு செங்கோட்டுவனா கோயில் கட்டப்பட்டது. ஈஸியான கொஸ்டின். உத்தரமேர் வந்து எல்லாமே கரெக்ட் தான். கிராம நிர்வாகம் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ரிட்டர்ன் கான்ஸ்டியூஷன் எதிர்ப்பு அரசியலமைப்பு முழுமையான தேர்தல் முறை எல்லாமே இதுல வந்து வரும். சோ மேற்கூறிய அனைத்தும் கரெக்ட். 122 முதலமைச்சர் காலை உணவு திட்டம் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் கிடையாது, தொடக்க பள்ளி மாணவர்கள் 1 to 5 அதுக்காக வந்து அந்த ஆப்ஷன் மட்டும் தப்புங்கிற மத்த எல்லாமே கரெக்ட். 1 and 3 வந்து கரெக்ட். எத்தனை ஆற்று படைகள் நம்பர் ஆஃப் ரிவர் பேசின் வந்து 17 18 கிடையாது 17. சோ இது ஈஸியான கொஸ்டின். தமிழ்நாடு ஜியோகிராபி 2 4 1 3 பாக்ஸைட் சேர்வராயன் முறை ஜிப்சம் திருச்சி இரும்பு வந்து பாத்தீங்கன்னா சேலம் சுண்ணாம்புக்கல் வந்து கோயம்புத்தூர். எய்ம்ஸ் ரைட்டா இருக்குது. இதுல வந்து ஐசிடிஎஸ் தப்பு. இன்டெகிரேட் சைல்ட் டெவலப்மெண்ட் சர்வீஸ் ஐசிடிஎஸ் அதுவும் தப்பு. சோ 1 and 2 கரெக்ட். மத்த ரெண்டுமே வந்து தப்பு. டைசல் என்னது? பயோபார்க். டைசல் ஒரு பயோபார்க். மேக் இன் இந்தியா 2014 தமிழ்நாடு கார்பரேஷன் டெவலப்மெண்ட் அமைப்பு 1989 பை கலைஞர் கருணாநிதி. நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் 2015 அதை வச்சு 3 2 4 1 அதான் ஆன்சர். 3 2 4 1 காலமுறை எப்படி வச்சிருக்கு? 3 2 4 1 அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழகம் துவக்கப்பட்ட அவசர கால பாதுகாப்பு கொள்கை நம்மை காக்கும் 48 திட்டம் 2021 அவசர கால திட்டம். கட்டாயம் இலவச கல்வி 6 முதல் 14 எல்லாருக்குமே தெரியும். 86 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இதுல ஈஸியான கொஸ்டின். ஓபிசி ப்ரொடெக்ஷன் கான்ஸ்டிடியூஷன் 1 and 2 கரெக்ட். ஆர்டிகல் 15
ஃபோர் ஆர்டிகல் 16:4 அதிகாரம் 15:4, 16:4 குடும்ப வன்முறை பெண்களை பாதுகாப்பு 2015 வன்முறையில் வாழ்வதற்கான பாதுகாப்பு. இது வந்து பாத்தீங்கன்னா 60 நாட்கள், இது வந்து பாத்தீங்கன்னா 60 டேஸ் அடிக்கடி இந்த எக்ஸாம் கேட்பாங்க, மெயின்ஸ் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. 40 வயதுக்கு மேல கூடிய திருநங்கைகளுக்கு வந்து ஓய்வு திட்டம் எவ்வளவு சொல்லுவாங்க, 1000 ரூபாய் மாசம் வந்து கொடுக்குறாங்க. சாக்ரடீஸ் ஆஃப் சவுத் இந்தியா யாருக்குமே தெரியும், இவே ராமசாமி பெரியார். கவர்மெண்ட் தமிழ்நாடு லாஸ்ட் ஸ்டார்ட் அப் பாலிசி 2018. பெரியார் பத்தி கேட்டா எல்லாமே கரெக்ட் தான், ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், கரெக்டான எக்ஸ்பிளேஷன், இதுல வந்து யோசிக்கவே தேவையில்லை. சோ மேக்ஸ் 963 அந்த ஆன்சர் வந்து 2. இன்னும் ஏபி அப்படிங்கிற கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து டி மிகையில் ஆல்பா, அதாவது மிகையாகும். 35 மாணவ பிரிவுக்காக ஆன்சர் வந்து 10. இருமுறை ஒரு பகடை உருட்டப்படும் போது கூடுதலாக பகாயம் கிடைக்க நிகழ்தகவு 15:36. பட்டத்தின் ஆரம்பமானது அதனுடைய சுற்றுவரை 5% அதிகரிக்கும், இந்த ஆன்சர் வந்து 10.25%. 1331 கனஅடி. ஒரு வகையான பாக்டீரியா முதலாவது ஒரு மணி நேரத்தில் 5% வளர்ச்சியும், இரண்டாவது ஒரு மணி நேரத்தில் 12% வளர்ச்சி, 20,328 ஆன்சர். சோ மேக்ஸ் எல்லாமே போட்டுப்பீங்க. ஆண் ஒன்றுக்கு 5% தனிப்பட்டி 7,200. எலிபன் அண்ட் சீட்டா, யானின் அதிக அளவு 20 கிலோமீட்டர் மணி அண்ட் சிங்கத்தின் வேகம் 80 கிலோமீட்டர் மணி, யானை மற்றும் சிறுத்தை. சோ 8:20:12. சோ ஆன்சர் வந்து மேக்ஸ் எல்லாமே போட்டுருப்பாங்க. அது ஓகே. 127 1257 2057 127. இது வந்து 64 ஆன்சர். ஏ வாட்டர் ஹீட்டர் இஸ் சோல்ட் பை ட்ரேடர் ஆஃப் 10,502 இன்க்ளூட் ஜிஎஸ்டி 10-18% ஜிஎஸ்டி அமௌண்ட். ஓகே, ஜிஎஸ்டி அமௌண்ட் ஓகே. பிரின்சிபல் டிரான்ஸ்ஃபார்மர் மீட் சுவர் இன்டூ இண்டக்ஷன், மின் மாற்றி தத்துவம் என்பது பரிமாற்று மின் தூண்டுதல். சம மின்னழுத்த பரப்பின் மீது ஒரு நேர் மின்னோட்டத்தை தாக்கல் செய்யக்கூடிய வேலை மதிப்பு 4 மட்டும், அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா 0, 4 மட்டும் சுழியாகும். துப்பறியும் கற்றல், பொதுவான கருத்தியலிருந்து குறிப்பான கருத்தியலுக்கு செல்லும் கற்றல் வழிமுறையானது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? துப்பறியும் கற்றல், அதாவது ஜெண்டர் கான்செப்ட் டு டீடைல் பேசஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். துப்பறியும் கற்றல் டிடெக்டிவ் லேர்னிங், மேக்கிங் இன்டர்டிசிப்ளினரி கனெக்ஷன்ஸ், ரீகாலிங், ரீகாலிங் கான்செப்ட் மட்டும் வராது. 1, 3, 4 இஸ் கரெக்ட். கருத்தியல் கற்றல் என்பது 1, 3, and 4, கான்செப்டுவல் லேர்னிங் வந்து பாத்தீங்கன்னா 1, 3, and 4. ஸ்கெப்டிசிசம் மீன்ஸ் அன்பயாஸ்டு ஆட்டிட்யூட் ஆஃப் அன் இண்டிவிஜுவல், அதாவது பாத்தீங்க அப்படின்னா தனிநபரின் பாரபட்சம் மட்டும் அனுப்புகிறார், அதுதான் சொல்றாம ஸ்கெப்டிசிசம் அஞ்ஞான வாதம் அப்படிங்கிறாங்க தமிழ்ல. ட்ரைபியூட்டேன் வந்து 2 to 3 ட்ரைமிதல் பியூட்டேன், 2 to 3 ட்ரைமிதல் பியூட்டேன். அதிக பிரிகை மாறிலி, அதிக பிரிகை மாறிலி ஹையஸ்ட் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா HClO3. பசியின்மை, நலவாழ்வு, வறுமையின்மை, தரமான கல்வி 3, 1, 2, 4. இது வந்து ஐநா சபை வந்து பாத்தீங்கன்னா அந்த குறிக்கோள்கள் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வறுமையின்மை, ரெண்டாவது பசியின்மை, அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா நோ பாவர்டி ஜீரோ ஹங்கர், அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமா நலவாழ்வு, அதை சொல்றோம். 3, 1, 2, 4 இஸ் தி ஆன்சர். எஸ்எல்பி ஸ்டாட்டிஸ்டிக்கல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், சோ இது வந்து ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3, 4, 1, 2 இஸ் தி ஆன்சர் தான் கரெக்ட் போட்டுருக்கோம். 3, 4, 1, 2 எஸ்எல்பி 3, அப்புறம் ஜிஐ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா 4. இது நீங்க இங்கிலீஷ்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 3, 4, 1 இஸ் த ஆன்சர், ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். அம்பேத்கர் அவார்ட்ஸ் வந்து 4321, 4321 நம்முடைய தந்தை பெரியார் வந்து சுப்பிரமணியன் பாண்டியன், அதை செய்திடலாம் 4321. அனில் தார்கர் ரொமான்ஸ் ஆஃப் சால்ட், காந்தியடி உத்து உப்பு சத்தியாகிரகத்தை பத்தி பேசும்பொழுது ரொமான்ஸ் ஆஃப் சால்ட் எழுதியிருக்கிறது அனில் தார்கர். சோ யுஏஇ ஃபேஸஸ் வந்து சிவியர் தண்டர் ஸ்டாம், அதை வந்து கேட்கிறாங்க. சோ இது வந்து ரெண்டுமே கரெக்ட் தான், சரியான விளக்கம் என்பது முக்கியமான ஒன்று. 2023 டிசம்பரில் கொசஸ்தலி ஆக காரணம் என்ன? இந்த ஆயில் ஸ்பில் அப்படின்னு சொல்றோம், ஸ்பாட் பெல்ட் பெலிசியன். 1 கரெக்ட், மார்ஸ் மங்கள் என்பது கரெக்ட், மற்ற எல்லாமே தப்பு. வல்கனோ இன் ஜப்பான் அப்படிங்கிறது கிடையாது, இது வல்கனோ இன் ஜப்பான்ங்கிறது கிடையாது, கிரஸ்ட் இன்டர் லேயர் கிடையாது, கனிமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சாட் மூன் கிடையாது, 1 மந்த் தான் அதுல வந்து கரெக்ட். ஹைட்ரஜன் பயோகேஸ் வந்து 1 and 3 ஆர் கரெக்ட், ஹைட்ரஜன் ஆல்டர்னேட் எனர்ஜி ஓகே, சோலார் எனர்ஜி வாட்டர் ஹீட்டிங் ஓகே, 1 and 3 கரெக்ட், மற்ற எதுவுமே தப்பு. ஹைட்ரஜன் வந்து மாற்று ஆற்றல், சூரிய ஆற்றல் வந்து ஈஸ்வராக கரெக்ட். யூட்ராபிகேஷன் எல்லாமே தெரியும், நீர்நிலைகள் அபரிமிதமான பாசி வளர்ச்சி காணப்பதற்கான காரணம் யூட்ராபிகேஷன் எல்லாமே தெரியும். டாவ்லா அப்படிங்கிறது ஃபவுண்ட் எங்க இருக்கிறாங்க? டாவ்லா அப்படிங்கிறது அந்த ட்ரைப் வந்து எங்க இங்க இருக்கிறாங்க? அருணாச்சல பிரதேஷ், அருணாச்சல பிரதேஷ்ல இருக்கிறாங்க. அதாவது சிஸ்டமேட்டிக் பாப்புலேஷன் அந்த எனுமரேஷன் பாப்புலேஷன் சென்சஸ் சிஸ்டம் இனிஷியல் இப்ப 1881 ஆபரேஷன் பிளட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மில்க் ப்ரொடக்ஷன். கிருஷ்ணதேவராயா துளுவ டைனஸ்டியை சேர்ந்தவர். சங்கராச்சாரியார், ஆதிசங்கர் எந்த ஊர்ல பிறந்தாரு? காலடி, கேரளாவில் காலடிங்கிற ஊர்ல பிறந்தாரு.
சோ வேதாந்த பிரம்மணா இது வந்து கொஞ்சம் 1 and 4 கரெக்ட். வேதாந்தம் வந்து இந்திய தத்துவத்தின் அடிப்படை கரெக்ட், புராணங்கள் உபநிஷங்கள் கரெக்ட், 1 and 4 வந்து கரெக்ட். சங்கீத நாடக அகாடமி 1953, கலாசேத்ரா 1936, லலித் கலா 1954, நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டிராமா 1975. ஆப்ஷன் கொடுக்கல, 2, 1, 3, 4 தான் ஆன்சர். சோ இந்த ஆன்சரே வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஆன்சர் தப்பு தான், 2, 1, 3, 4 இருக்கான்னு பாருங்க. அப்படி இல்லைன்னா நீங்க வந்து 2, 3, 1, 4 கூட எழுதலாம், பட் 2, 1, 4 தான் கரெக்டான ஆன்சர். ஜிசியா வரி கேன்சல் பண்றது. சோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2, 1, 3, 4. ஜிசியா வந்து பாத்தீங்கன்னா 1524, புனித பயண வரி வந்து 1563, போர் கைதி அடிமை வரி வந்து பாத்தீங்கன்னா 1562. சோ 2, 1, 3, 4 இஸ் தி ஆன்சர். குவாலியர் ஃபோர்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச், குவாலியர் கோட்டை ஷாஜகான் பா ஷாஜகான் வச்சு ஈஸியா எழுதிடலாம். சோ பி 1, 2, 1, 4 இஸ் தி ஆன்சர். 2, 1, 4 இஸ் தி ஆன்சர். பளபளப்பான என்ற வகையிலான சிந்து சமவெளி மட்பாண்டம் பண்டைய உலகின் முதன்மை சான்றோடு ஒத்துள்ளது. டேஸ் டைப் ஆஃப் இண்டஸ் பார்ட்டி வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ், அது வந்து கரெக்ட். ஹரப்பன் சிவிலைசேஷன் ஹரப்ப நாகரிகத்தில் இறந்த உடல்களை தகனம் செய்யும் முறை பின்பற்றவில்லை. ஜுடிஷியல் ரிவ்யூ அரசியலமைப்புக்கு எதிரான நாடாளுமன்ற கூட்டங்கள் அரசியலமைப்பிற்கு புறநானவை என அறிவித்தல். சோ சப்ஜெக்ட் இந்த பார்லிமெண்ட் நீங்க எல்லாமே படிச்சிருப்பீங்க, அதான் ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்றோம். 2 and 3 only நேஷனல் ஜுடிஷியல் டேட்டா கவர்னன்ஸ் அண்ட் கேஸ் இன்ஃபர்மேஷன் சாஃப்ட்வேர் இது வந்து இன்கரெக்ட் கேட்டுக்கிறாங்க, இவங்க ரெண்டு பேருமே அதுல வந்து தப்பு. சோ இந்திய அரசாங்கம் 1935 தான் மூணு டைப் ஆஃப் ஸ்டேட் லிஸ்ட் கன்கரன்சி இந்த லிஸ்ட் சிஸ்டம் இன்ட்ரோ பண்றாங்க. 1 and 2 கரெக்ட். ஆர்டிகல் 180 அண்ட் ஆர்டிகல் 190 வந்து தவறான சட்டமன்ற சட்ட உறுப்பு, அதாவது மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் தகுதி இழப்பு. ஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா எம்எல்ஏ தகுதி இழப்பு தொடர்பாக ஆர்டிகல் 189 மற்றும் ஆர்டிகல் 190. 1 and 2 கரெக்ட். அபாலிஷன் ஆஃப் கிரியேஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஸ்டேட் ஆர்டிகல் 169 கரெக்ட். அண்ட் டியூரேஷன் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் மாநில சட்டமன்றங்கள் பதவி காலம் 122 கரெக்ட். மத்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா தப்பு. அட்டார்னி ஜெனரல் எல்லாமே கரெக்ட் தான், சரியான விளக்கம். நாடாளுமன்றத்தில் இரு அவைகள் உரையாற்ற சிறப்புரிமை அட்டார்னி ஜெனரலுக்கு உண்டு, அவர் சரியானவங்க. ஆர்டிகல் 39A ஈக்குவல் ஜஸ்டிஸ் ஃப்ரீ லீகல் டிபிஎஸ்பி எல்லாருக்குமே தெரியும். 1 and 4, 2 and 4 ஒன்லி கரெக்ட். அதாவது பாத்தீங்கன்னா சுருளுக்கு எதிரான உரிமை 2 and 4 அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம், ஆள் கடத்தல் தடுத்தல் மற்றும் தொழிற்சாலைகளில் குழந்தை தொழிலாளர் தடுத்தல். 2 and 4 வந்து கரெக்ட். 1, 2, 3 கரெக்ட். இதுல எல்லாமே ஒன்று முகவரி சம்பந்தமா நிலம் 1, 2, 3 வந்து கரெக்ட். ஜனி சுரக்ஷா யோஜனா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏழை கர்ப்பிணி பெண்களை நிறுவன ரீதியாக பிரசவத்தை ஊக்குவிப்பது ஜனி சுரக்ஷா யோஜனா. 3, 4, 2, 1 வித்யா. வித்யா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுல வந்து டிஜிட்டல் கல்வியின் வாயிலாக பன்முக. சோ வித்யாஞ்சலி இது எல்லாமே வந்து 3, 4, 2, 1. சி வந்து பாத்தீங்கன்னா 2, தன்னார்வ பள்ளிகள் சொத்துக்கள் பொருட்கள் இருக்கு. கிசான் ட்ரோன்ஸ் பின்வரும் பயிர் மதிப்பீடு, பயிர் இந்த ட்ரோன் கேள்விப்பட்டிருப்பீங்க நியூஸ்ல வந்ததுதான் கிசான் ட்ரோன்ஸ். சோ இது வந்து பாத்தீங்கன்னா கிசான் ரத் அப்படிங்கிறது 2 மட்டும்தான், ட்ரேடர்ஸ் ட்ரேடிங் மட்டும் தான் அவங்க கவனிக்கிறாங்க, வேளாண் பொருட்களை போக்குவரத்துக்கு மட்டும்தானே தவிர சந்தையை கண்டறிய கிடையாது. ஆன்சர் வந்து டி 2 மட்டும். இதுல வந்து போத் சென்ட்ரல் ஸ்டேட் வில் பி எந்த பாயிண்ட் ஆஃப் சேல் எங்க வாங்குறப்போ அங்கதான் வந்து ஜிஎஸ்டி. சோ ஆன்சர் 1 only. எஃபெக்ட் ஆஃப் டிஃபிசிட் பினான்சிங் இன்க்ரீஸ் இன் மணி சப்ளை பண அளிப்பு அதிகமாகிறது. நிதி ஆயோக் வந்து 1 and 2 கரெக்ட். கூட்டு நீர் மேலாண்மை குறியீடு பள்ளி கல்வித்துறை குறியீடு ரெண்டு தான். சோ அப்ப 40% தண்டேட்கர் ராத் குறியீடு எல்லாருமே தெரியும், 40% ஈஸியான கொஸ்டின். ரஹ்மத் அலி அதாவது வந்து ரொம்ப முக்கியமா என்ன சொல்றாங்க அப்படின்னா ரஹ்மத் அலி வந்து ரொம்ப நம்ம வந்து பாகிஸ்தான் டிமாண்ட் 1933 அவர் தான் பண்ணியிருப்பாரு. பார்ட்ஸன் ஆஃப் பெங்கால், பார்ட்ஸன் ஆஃப் பெங்கால் இந்து முஸ்லீம் அதை நீங்க ஈஸியா எழுதலாம். பார்ட்ஸன் ஆஃப் பெங்கால் மகாத்மா காந்தி எல்லாம் பண்ணிருக்காரு, ஓகே சுபாஷ் சந்திர போஸ் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட், சரியான விளக்கமும் விளக்கம் அல்ல, இதுக்கு சம்மந்தம் கிடையாது. சுபாஷ் சந்திர போஸ்க்கு இதுக்கும் அதுக்கு சம்மந்தம் கிடையாது. சோ ஒத்துழையாமைக்கு எழுத்தினார், ஓகே சுபாஷ் சந்திர போஸ் தலைவருக்கு வந்துட்டு போறவருடைய கருத்தை எழுத்தினார், அதுக்காக வந்து அதுக்கு சம்மந்தம் கிடையாது, அதுக்காக நிப்பாட்டல, அதுக்காக நம்ம சொல்ல வரும். சோ காதி காதியை பொறுத்தல வந்து உங்களுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் பி 1 and 2 only. காந்தியின் பொருளாதாரத்தின் சின்னம் காதி, வடக்கு பீகார் விவசாய இயக்கத்தை காந்தி ரெண்டுமே வந்து நியூ இந்தியாவில் காந்தி வழியை வெளியிடுறது, நியூ இந்தியா எழுதல யங் இந்தியா எழுதுனார். ராஜாஜி சக்கர திருமகன் சுப்பிரமணியன் ஓகே. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம், 1 to 4 கரெக்ட். பாரதியார் கடவுள் ஒருவரை வந்து தப்பு, மத்தலாமே கரெக்ட் தான். சுப்பிரமணிய சிவா வந்து பிரதமர் வாவோசி மையேறி வந்தாமே கரெக்ட். ஹியூஜ் ரோஸ் ரோஸ் வந்து 1857 புரட்சி, யாரு ஹியூஜ் ரோஸ் ராணி லட்சுமி பாய் ரோஸ் கொடுத்தாங்க, எல்லாருமே படிச்சிருப்பீங்க. 199 1 and 3 மட்டும் கரெக்ட். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தப்பு, கான்பூரில் ஜீனத் மகால் கிடையாது, நானா சாஹிப் அதை ஈஸியா எழுதிடலாம். சோ கடைசியாக வந்து பாத்தீங்க அப்படின்னா 2, 1, 3 பங்கிம் சந்திரா வந்து நீல் தர்பன். சோ வந்து 2, 3, 1 பங்கிம் சந்திரா அப்படிங்கிறது தேவி சௌதரானி, தீனபந்த மித்ரா வந்து பாத்தீங்கன்னா நீல் தர்பன்,
கில்லாரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பிரேம்சந்த், ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமா வந்து கொஸ்டின் வந்து ரொம்ப டஃப்பான கொஸ்டின், இதுக்கு எவ்வளவு கட் ஆஃப் வரும் அப்படிங்கிறது நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நன்றி.